இரண்டாவது பத்தில் அல்லாஹனுடைய மகஃபுரத்தையும் மூன்றாவது பத்தில் நரகத்திலிருந்துண்டான விடுதலையும் பெற்று இந்த ரமலான் நமக்கு சாதகமான ரமலானாக அமைவதற்கு அல்லாஹூ தோஃபியுக்கு செய்தருள்வானாக கட்டியமிக்கோர்களே ரமலானுடைய மாதத்தில்தான் திரு குர் ஆன் ஷெரீப் இறக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும் குர்ஆன் இறக்கப்பட்டதின் காரணமாகத்தான் ரமலானுடைய மாதத்திற்கு இந்த சிறப்பே கிடைத்தது என்று சொல்வார்கள் வளமாக்கல் ரமலானுடைய மாதத்தின் அத்துணை சிறப்பிற்கும் திரு குர்ஹானுக்கு பங்கு இருக்குகிறது அதனால்தான் ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகம் அதிகம் திரு குர் ஷெரீஃபை ஓதும்படியாக ஹதீசுகளிலும் அதுபோன்ற உலமாக்களும் வலியுறுத்துவார்கள் நம்மவர்களெல்லாம் குர்ஹானை தொட்டுக்கூட பார்க்காதவர்கள் ரமலானுடைய மாதமாகிவிட்டால் ஹத்தம் முடிப்பது நம்முடைய பழக்கமாக இருக்குகிறது ரமலானுடைய மாதத்திற்கும் குர்ஹானுக்கும் பெரிய தொடர்பு இருக்குகிறது பொதுவாக நோம்பும் குர்ஆனும் உடன் பிறந்த சகோதரர்கள் என்று சொல்லலாம் மற்ற எந்த அமலுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பை ஹதீஸில் இந்த ரெண்டு அமலுக்கும் பெருமானார் செல்லம் அவர்கள் சொன்னது நாம் காண முடியும் அது என்ன நாளை கியாமத்து நாளில் அல்லாஹுடத்தில் பாபிகளுக்காக வேண்டி நெபிமார்கள் சிவாரிசு செய்வார்கள் அதுபோன்று ரசூல்மார்கள் ஷெஃபாத்து செய்வார்கள் மலக்குமார்கள் ஷஃபாத்து செய்வார்கள் நல்லோர்கள் இப்படி பலர்களுக்கும் அல்லாஹ் ஷஃபாத்தினுடைய வாய்ப்பை கொடுப்பான் அந்த வரிசையில் ரெண்டு அமல்கள் அல்லாஹுடத்தில் ஷஃபாத்து செய்யும் என்று பெருமானார் சொல்லி இருந்தால் அது அஸ்யாமு அல் குர் ஆன் என்று நாயகம் சொல்வார்கள் அஹமது ரிப்போர்ட் செய்த ஹதீஸ் அஸ்யாமு அல் குர் நோம்பும் குர்ஆனும் அல்லாஹுடத்தில் சிபாரிசு செய்யும் என்று ரசூலுல்லாஹி சல்லு அலிஹ் வசலம் எப்படி சிபாரிசு செய்யும் அந்த சிபாரிசு அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்றும் சொல்வார்கள் நாயகம் அந்த அதீசனுடைய கடைசியில எப்படி சிபாரிசு செய்வார்கள் அவைகள் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாயத்து செய்கிற வாசகத்தையும் நாயகம் சொல்லி காட்டினார்கள் எகூலு சியாம் நோம்பு சொல்லுமாம் அல்லாஹுடத்தில் ஐ ரப் என் ரச்சகனே மனத்துஹு தாமவ ஷஹவாதி பின்னஹார் பகல்களில் உணவையும் மனோ இச்சையையும் நான் இவனிலிருந்து தடுத்து வைத்தேன் இவன் அழகாக என்னை எடுத்துக்கொண்டு கொண்டு அதை இரண்டையும் தடுத்து கொண்டான் அதனால் இவன் விஷயத்தில் கருணை செய்ய வேண்டும் இவன் பாவங்கள் மன்னித்து நீ இவனை சுவனவதியாக ஆக்க வேண்டும் என்பதாக சொல்லி சிபாரிசு செய்யுமாம் குர்ஆன் எப்படி சிபாரிசு செய்யும் அதையும் நாயகம் சொன்னார்கள் நௌம இறைவா இவனை இவனுடைய கண்களிலிருந்து நித்திரையை நான் தடுத்து வைத்தேன் அவனுக்கு நித்திரை வரும்பொழுது கூட அந்த நித்திரையை தூக்கத்தை மாற்றி வைத்து என்னை ஓதுவதில் அவன் ஈடுபடுத்திக் கொண்டான் அவன் கண்களை அதனால் அவனுடைய பாவங்களை மன்னித்து நீ அவனை சுபணவதியாக ஆக்க வேண்டும் என்பதாக சொல்லி குர்ஆனும் முன் சொன்னதை போன்று நோம்பும் அல்லாஹுடத்தில் சிபாரிசு செய்யும் அவ்விருவர்களுடைய சிபாரிசையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று ரசூலுல்லாஹி அலிஹ் வசல்லாம் அப்படிப்பட்ட மகத்தான உடன்பெறா சகோதரர்கள் போன்றுண்டான ரெண்டு ஒட்டிய இபாதத்துகள் தான் நோம்பும் குர் ஆனும் செய்தன அப்துல்லாஹிபின் தாலான் அவர்கள் என்ற ஒரு மகானை பற்றி சொல்லப்படுகிறது அவர்கள் குர்ஆன் மீது அதிக பற்றுள்ளவர்களாக இருப்பார்கள் எந்நேரமும் நேரமும் குர்ஆன் ஓதுவதை பெரிய வழக்கமாக கொண்டார்கள் பல சமயங்களில் நோம்பெடுத்து குர்ஆன் ஓதுவதை பெரிய அவர்கள் ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் இந்த இரண்டிற்கும் இருக்குகிற தொடர்பை அறிந்து கொண்டதன் காரணமாக நோம்பெடுத்து தாகத்தோடு குர்ஆன் ஓதுவதை அவர்கள் ஆசைப்படுவார்கள் மரணிக்குங்கிற நேரத்திலும் கூட குர்ஆன் ஓத கேட்பதற்கு ஓதி கேட்பதற்காக ஆளை தயார் செய்து அவர் ஓத முடியாத நிலை வந்தபோது குர் ஆன் ஓத தெரிந்த ஒரு மனிதனை வர சொல்லி அதை கேட்க கேட்கத்தான் இந்த உலகிலிருந்து அவர்களுடைய ரூஹு பிரிந்தது கபரில் அவர்களுடைய சகாபாக்கள் தோழர்கள் அவருடைய மாணவர்கள் எல்லாம் அவருடைய ஜனாசாவை கபிரில் வைத்து விட்டு திரும்பும் பொழுது இதுவரைக்கும் பெறாத ஒரு கஸ்தூரியினுடைய வாசம் அவர் இருந்து எட ஆரம்பித்ததால் அந்த ஊர் முழுக்க அந்த வாசம் அடித்து வீசியதாம் அவரை கனவில் கண்ட சில நாட்கள் கழித்து அவரை கனவில் கண்ட அவருடைய ஒரு மாணவர் அதற்கு காரணம் கேட்டபொழுது அவர் சொன்னது திலாவத்துல் குர் ஆன் அல் அத்துஷ் தாகத்தோடு நான் உட்கார்ந்து திரு குர் ஆன் ஷெரீஃபை ஓதியதற்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்த பலன் வெளியில் நீங்கள் காண்பது அது கபரில் நான் அனுபவிக்கிற சுகத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியாது என்று சொன்னாரா அப்ப நோம்போடு உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவது என்பது பெரிய சவாபுக்குண்டான ஒரு காரியம் பொதுவாக ரமலானுடைய மாதத்தில் பகலிலும் இரவிலும் எல்லாம் குர்ஆன் ஓதலாம் கண்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய குளிர்ச்சி குர் ஆன் ஷெரீஃபை பார்ப்பது காபாவை பார்ப்பது எப்படி கூலியோ அதே போன்றுதான் அந்நல்லொரு பார்ப்பதும் கூலி என்று பெருமானார் சல்லாஹூ அலிஹலம் அஃல் அலு இபாத உம்மத்தி திலாவத்துல் குர் ஆன் என்று கூட ஒரு முறை நாயகம் சல்லா அவர்கள் சொல்லுவார்கள் என் உம்மத்து செய்கிற மிகப்பெரிய சிறந்த அமல் குர்ஆனை முசஹபை கண்களை கொண்டு கண்டு ஒழுவோடு அந்த குர்ஆனை தங்கள் கரங்களால் ஸ்பர்சித்து தங்கள் திருவாயில் மிசுவாக்கு செய்த தங்கள் திருவாயில் குர்ஆனை மொழிந்து அந்த மொழிவதை தானே தங்கள் செவிகளில் கேட்குகிற இபாதத் இருக்குகிறதே அது மிகப்பெரிய இபாதத் அல்லாஹுக்கு மிகவும் பிரியமானதும் ஷைத்தானுக்கு மிகப்பெரிய வெறுப்பிற்குரிய ஒரு காரியமாக அது இருக்குகிறது என்று பெருமனார் செல்லல்லாஹு அலிஹு வசல்ல அவர்கள் சொல்வார்கள் குர்ஆன் மனமானது நம்மை மனக்கச்சியும் நம் வாழ்க்கையை மணக்க செய்யும் நம் கபரை மணக்க செய்யும் நம் கபரில் மிகப்பெரிய மிகப்பெரிய நண்பனாக நமக்கு கூட இருப்பது தான் ஒரே ஒரு சரித்திரம் மட்டும் சொல்லி முடித்து கொள்ளலாம் ஒரு பெரியார் ஒருவர் அவருடைய மாணவரில் ஒருவர் இறந்துவிட்ட அந்த ஜனாஜாவுக்கு கலந்து கொண்டார் தன்னுடைய மாணவனுடைய ஜனாஜாவை கபரிடக்குவதற்கு கலந்து கொண்ட அந்த அல்லாஹருடைய இறைநேச செல்வர் கபரை எல்லாம் கபரில் ஜனாசாவெல்லாம் வைத்து விட்டு சரியாக பலகையெல்லாம் வைத்து விட்டு கபரை மூடியதற்கு பின்னால் அங்கிருந்து துவா செய்து கொண்டிருக்கிறார் அந்த பெரியாரும் கபரடக்குவதற்கு சம்பந்தப்பட்ட எல்லா மனிதர்களும் சொந்த பந்தங்களும் எல்லோர்களும் சுற்றி இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு காட்சியை காணுகிறார்கள் ஒரு சில சப்தங்களை அந்த கபரில் இருந்து அவர்கள் கேட்கிறார்கள் கோரமான சப்தங்கள் கேட்குகிறது ஒருவர் இன்னொருவர் சண்டையிடுகிற சப்தம் கேட்கிறது ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளுகிற அடியின் சத்தம் கேட்குகிறது ரொம்ப ஆச்சரியத்தோடு அந்த பெரியாரும் அல்லாஹனுடைய அந்த இறைநேச செல்வனும் அதுபோன்று ஏனைய சாதாரண மக்கள் எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று என்ற ஒரு மிருகம் நாயுடைய உருவத்தில் இருக்கிற ஒரு மிருகம் கபரிலிருந்து வெளிவருகிறது மூடிய கபரிலிருந்து வெளிவருகிறது எல்லோர்களும் ஆச்சரியப்பட்டார்கள் ஆச்சரியமும் பீதியும் அவர்களுக்கு கலந்திருந்தது இது என்ன இப்படி ஒரு மிருகம் இது ஒரு நல்ல மனிதனாகிட்ட அவருடைய கபரில் இப்படி ஒரு சத்தமும் கேட்குகிறதே அவர்களுக்கு விளங்கவில்லை கபரில் இருந்து வெளிவந்த அந்த மிருகம் நடந்து செல்லுகிறது இந்த பெரியார் அல்லாஹனுடைய இறைநேச செல்வர் அந்த மிருகத்தை அடைக்கிறார் அந்த மிருகத்தோடு அவர் பேசுகிறார் நீ யார் இந்த கபரில் என்னுடைய இந்த சீடனை என்னுடைய இந்த மாணவனை நான் அடக்கும் பொழுது நீ கபரில் இருந்திருக்கவில்லையே நல்லவனான என்னுடைய சிஷியனின் கபரில் நீ எப்படி வந்தாய் என்று கேட்டபொழுது அவர் சொன்ன அந்த அந்த மிருகம் பதில் சொன்னதாம் இந்த பெரியாரிடத்துல நான் இந்த கபரில் நீங்கள் வைக்கப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த கெட்ட அமல்கள் தான் நான் நீங்கள் எப்பொழுது அவனை கபரில் வைத்து மூடி மூடிக்கொண்டீர்களோ அப்பவே நான் வந்துவிட்டேன் நான் வரும்பொழுது நான் காலடியில் தான் அவன் காலடியில் நின்று கொண்டிருந்தேன் நான் வந்ததற்கு பின்னால் அவன் தலைமாட்டில் அவன் தொழுத தொழுகைகள் வந்தது அவன் எடுத்த நோன்புகள் வந்தது அவன் செய்த சதக்காக்கள் வந்தது இந்த சதக்காக்களும் இந்த நோன்புகளும் எல்லாம் என்னை இந்த கபரிலிருந்து வெளியேற வெளியேறச் சொன்னது நான் சொன்னேன் உங்களை எல்லாம் எப்படி இவன் செய்தானோ அதுபோன்று இவனுடைய செயல்தான் நானும் உங்களுக்கு எப்படி இந்த மையத்தின் மீது அதிகாரம் இருக்குகிறதோ அதுபோன்று எனக்கும் அதிகாரம் இருக்குகிறது அதனால் நான் போக மாட்டேன் என்று சொன்னேன் அவர்கள் என்னை போகும்படியாக துரத்தினார்கள் நான் போக மாட்டேன் என்பதாக சொல்லி அவர்கள் என்னை அடித்தார்கள் நான் திருப்பி அடித்தேன் அப்படி எங்களுக்குள் பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது ஓ அந்த சப்தத்தை தான் நாங்கள் ஆரம்பத்தில் கேட்டோமா ஆம் அந்த சப்தத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதற்கு பின்னால் நீ எப்படி வெளியே வந்தாய் என்று அந்த பெரியார் கேட்கும் பொழுது அவனுடைய நல்லமல்கள் ஒவ்வொன்றாக வந்தது என்னை வெளியேறச் சொன்னது நான் எல்லாம் தாக்கு பிடித்து நின்றேன் எந்த அமல் சொன்னதையும் நான் கேட்கவில்லை கடைசியாக அவன் ஓதிய குர் ஆன் அவனுடைய கபருக்குள் வந்தது அல்லாஹனுடைய கலாம் அதற்குள் பொழுது என்னால் அங்கு நிற்க முடியவில்லை நான் வெளியேறி விட்டேன் என்று அந்த கெட்ட அமல்கள் சொல்லும் பொழுது நாளைய கபரில் குர்ஆன் நமக்கு எவ்வளவு பெரிய ഒരു നമ്പനാ നമുക്ക് ഉദവിസു ഒരു കാവലാ നമുക്ക് മാറുക എന്നതെ നാം ഞാപകം കൂടുവോം കുർആാൻ ഷെരീഫ് അധികം ഓതി അല്ലാഹുവിടത്തിൽ മാതത്തിൽ നെടുക്കത്തെ പെരുവോം അല്ലാഹു തോഫിയുരുവാനാകാൻ സ്ലാ വരഹമുല്ലാഹി താലി വരകാത്തു